ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஆதார் அண்ட் பேன் லிங்கிங் உடைய அப்டேட் தான். ஆதார் அண்ட் பேன் கார்டு வந்து யார் யார் பார்த்தீங்கன்னா 31st March 2022 கூட லிங்க் பண்ணலையோ அவங்களாம் ஒரு அதிர்ச்சியான செய்தி இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி, நம்முடைய நியூ வியூவர்ஸ், நம்முடைய வீடியோஸ் அண்ட் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஆதார் அண்ட் பேன் லிங்கிங் உடைய நியூ இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்ப்போம். அதுமாரி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஆதார் அண்ட் பேன் கார்டு வந்து 31st March 2022 லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் உண்டுதில்ல. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி இந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா அபராதம் போட்டிருக்கு. இந்த 10,000 ரூபீஸ் ஃபைனை வந்து நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஃபியூச்சரில் வந்து உங்களுடைய பேன் கார்டு அண்ட் உங்களுடைய ஆதார் வந்து எப்படி லிங்க் பண்ண முடியும், நீங்கள் அதோடைய ப்ராசஸ் நான் வந்து வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்போஸ் நீங்க வந்து உங்களுடைய பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா 31st March 2022 இப்ப நீங்க லிங்க் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா லிங்க் ஆகாது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்டல்ல போய் நீங்க வந்து லிங்க் ஆதார் பேன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இ-ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் உடைய பேஜ். இந்த பேஜ்ல தான் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுவீங்க. இப்ப நீங்க பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு லிங்க் பண்ற ஆப்ஷன் வந்து அவைலபிளா இல்லை உங்களுக்கு. இப்ப நீங்க அதை லிங்க் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்க பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும் உங்களுக்கு. த லிங்க் ஆதார் சர்வீஸ் இஸ் பீங் அப்கிரேடட் ஆஸ் பர் சிபிடிடி சர்க்குலர் நம்பர் 7/2022 டேட்டட் 33/2022. திஸ் அப்கிரேடட் சர்வீஸ் வில் பி அவைலபிள் ஷார்ட்லி. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஹேஸ் பர் தி CBDT சர்க்குலர் நம்பர் 7/2022 அந்த சர்க்குலர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆதார் அண்ட் பேன் கார்டு லிங்கிங் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதோடைய அப்கிரேடேஷன் போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள வரப்போகுது இப்போ இதில். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு லிங்க் பண்ண முடியாது, நீங்கள் அந்த மெசேஜ் தான் போட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்லி அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு லிங்க் பண்ண ட்ரை பண்ணி கண்டிப்பாக லிங்க் பண்ண முடியாது ஆன்லைன், உங்களால் இந்த மெசேஜ் தான் வரும் உங்களுக்கு. அண்ட் இந்த மெசேஜுடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிபிடிடி சர்க்குலர் நம்பர் 7/2022 நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும் உங்களுக்கு. அந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நியூ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33/2022 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இன்னும் வந்து உங்களுடைய ஆதாரம் லிங்க் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி விட்டுருக்காங்க. அது நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சர்க்குலர் பாருங்கள் நீங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிபிடிடி சர்க்குலர் 7/2022 அது என்ன சொல்கிறாங்கன்னா, பேன் நாட் லிங்க் வித் ஆதார் டு பி இன்ஆபரேட்டிவ் ஃப்ரம் 1/4/2023. சப்போஸ் நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து உங்களுடைய ஆதாரம் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 1/4/2023 உங்களுடைய பேன் கார்டு வந்து இன்ஆபரேட்டிவ் ஆகிடும். அப்படி இன்ஆபரேட்டிவ் ஆச்சுன்னா உங்களுக்கு நிறைய சிக்கல் வரும் உங்களுக்கு. நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க நீங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனும் போடுவாங்க. ஸோ கீழே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்ஸ்டன்சஸ் ஹேட் கம் டு நோட்டீஸ் டு த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தட் மல்டிபிள் பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்ஸ் ஹேவ் பீன் அலாட்டட் டு ஒன் பர்சன் ஆர் ஒன் பேன் ஹேஸ் பீன் அலாட்டட் டு மோர் தேன் ஒன் பர்சன். இந்த ஸ்டெப் இன்கம் டேக்ஸ்ல ஏன் எடுத்துருக்காங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேன் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே பார்த்தீங்கன்னா ஒரே பேன் கார்டு நம்பர் வந்து சில பேருக்கு வந்து ரெண்டு மூணு பேர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பை மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுனா ப்ராப்ளமாக இருக்கலாம். அது அந்தமாரி இஷ்யூஸை வந்து ரெக்டிஃபை பண்ணணும், அந்தமாரி இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்கம் டேக்ஸில் வந்து சீரியஸான ஸ்டெப் எடுத்துருக்காங்க இப்போ. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நீங்கள் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணாமல் விட்டீங்கன்னா ஃப்ரம் 1/4/2023 அப்புறம் உங்களுடைய எத்தனை பேன் கார்டு இருந்தாலும் எல்லா பேன் கார்டுமே இன்ஆபரேட்டிவ் ஆகிடும் உங்களுக்கு. அந்த பேன் கார்டு வந்து இன்ஆபரேட்டிவ் ஆன பிறகு நீங்கள் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் எதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாது, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியாது. அதுமாதிரி நிறைய சிக்கல்கள் வரும் உங்களுக்கு. கீழே வந்து பாயிண்ட் 2 கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு, அதை கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணாமல் விட்டீங்கன்னா பேன் கார்டு வந்து இன்ஆபரேட்டிவ் ஆகிற வாய்ப்பு உண்டு. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால், நீங்கள் 2023 1st April உங்களுடைய பேன் கார்டு வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேன் கார்டு லிங்க் பண்ண முடியல இப்போ, ஏன்னா சில பிரச்சனைகள் இருக்குது இப்போ. அதே மாதிரி அந்த பேன் கார்டு லிங்க் பண்ணுற போர்ட்டலை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்கம் டேக்ஸ் டீம்ல இருந்து. ஸோ ஷார்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் பேன் கார்டு வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, நியூ ஐடி ரூல் 114(5A) பேன் ஆதார் லிங்கிங் டிலே பெனல்ட்டி. இந்த நியூ ரூல் வந்து கிளியராக படிச்சுக்கீங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டில் ஜூன்
ஜூன் லாஸ்ட் வரைக்கும் நீங்க உங்க பான் கார்டு உங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 500 ரூபீஸ் தான் ஃபைன் போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க லிங்க் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் ஃபைன் வரும். நீங்க அதுவும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபீஸ் ஃபைன் வர வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. அண்ட் ஆஃப்டர் 1/4/2023 உங்களுடைய பான் கார்டு வந்து இன்ஆப்ரேட்டிவ் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ தெளிவா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸோ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ள நீங்க உங்க பான் கார்டை வந்து நீங்க வந்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 500 or 1000 ரூபீஸ் மட்டும் தான் ஃபைன் போடுவாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க 10,000 ரூபீஸ் ஃபைன் பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகும் நீங்க வந்து உங்களுடைய பான் கார்டு லிங்க் பண்ணாம போது உங்க பான் கார்டு வந்து இன்ஆப்ரேட்டிவ் ஆயிடும். இதை நான் பாயிண்ட் வந்து திரும்பி ரிப்பீட் பண்றேன், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ கண்டிப்பா உங்க பான் கார்டு லிங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா பான் கார்டு லிங்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க இந்த 114(5)(a)ல தெளிவா சொல்லிருக்காங்க, பான் ஆதார் லிங்கிங் டிலே பெனல்டி ₹500 to ₹1000 ஃப்ரம் 1/4/2022. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிபிடிடி நோட்டிஃபிகேஷன்ல வந்து 17/2022 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க சப்போஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் உடைய ஃபர்தர் அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க நெட்ல போயிட்டு சிபிடிடி நோட்டிஃபிகேஷன் 17/2022 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்து எல்லா பாயிண்ட்ஸ் கிளியரா சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய பான் கார்டு ஆதார் கார்டு நீங்க போர்ட்டல்ல போய் லிங்க் பண்ண முடியாது ஆன்லைன்ல நீங்க. பட் கூடி சீக்கிரம் பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஷார்ட்லேயே உங்களுக்கு வந்து பான் கார்டு அண்ட் ஆதார் கார்டு லிங்க் பண்ற ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. ஃபர்தரா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பான் கார்டு அண்ட் ஆதார் கார்டு லிங்க் பண்ணும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா புது ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறாங்க. நீங்க அந்த போர்ட்டல்லயே வந்து நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி வரும். அந்த பேமெண்ட் பாத்தீங்கன்னா 500 ரூபீஸா இருக்கலாம் இல்ல 1000 ரூபீஸா இருக்கலாம். ஸோ அந்த பேமெண்ட் பண்ணி தான் நீங்க வந்து உங்களுடைய பான் கார்டு அண்ட் ஆதார் கார்டு லிங்க் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா போர்ட்டல் இப்போ ஒர்க் பண்ணாம இருக்கு. ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இப்போ கொண்டு வர போறாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்ச பிறகு கண்டிப்பா வந்து பான் கார்டு அண்ட் ஆதார் கார்டு யாரும் லிங்க் பண்ணலையோ தயவு செஞ்சு உங்க பான் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணிடுங்க. அல்லது உங்க நீங்க வந்து 10,000 ரூபீஸ் ஃபைன் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆர் உங்களுடைய பான் கார்டு இன்ஆப்ரேட்டிவ் ஆகுற வாய்ப்பு உண்டு. ஸோ இது ரொம்ப முக்கியமான அப்டேட் இது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்தா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்றேன். முன்னாடி சொன்ன மாதிரி நம்முடைய நியூ வியூவர்ஸ் நம்முடைய வீடியோஸ் அண்ட் சேனல்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, பட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ரெகுலரா வந்து நியூ அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும். இந்த வீடியோ வந்து நீங்க பேஷன்ஸா வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி.